தருமபுரி மாவட்டம் முரப்பூர் அடுத்த சீப்பள்ளிப்பட்டியில் நடைபெற்ற மாரியம்மன் கோவில் திருவிழாவில் வான வேடிக்கையின் போது ஏற்பட்ட பட்டாசு விபத்தில் இருவர் உயிரிழந்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முருகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் முருகன், இந்த விபத்து குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தருமபுரி மாவட்டம் முரப்பூர் அருகே உள்ள சீப்பள்ளிப்பட்டி கிராமத்தில் கடந்த இரு தினங்களாக மாரியம்மன் கோவில் திருவிழா நடைபெற்று வருகிறது. இத்திருவிழாவினை முன்னிட்டு நேற்று இரவு சாமி திருவீதி உலா ஊர்வலம் நடைபெற்றது. சாமி அலங்கரித்து டாடா ஏசி மினி லாரியில் வைத்து ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர். திருவீதி உலாவில் வான வேடிக்கைகள், பட்டாசுகள் வெடிப்பதற்காக பட்டாசு உள்ளிட்ட வெடிப்பொருட்கள் அதிக அளவில் டாடா ஏசி மினி லாரியில் வைத்திருந்தனர். ஊர்வலத்தில் பட்டாசு வெடித்தபோது பட்டாசு அருகே இருந்த மின் கம்பத்தில் பட்டு மீண்டும் பட்டாசு தீப்பொறிகள் டாடா ஏசி மினி லாரியில் விழுந்தது. இதில் அங்கு வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகள் வெடித்து சிதறியது. டாடா ஏசியும் தீப்பற்றி எரிந்தது. இதில் ஓட்டுநர் ராகவேந்திரன், கோவிந்தன் மகன் ஆதி ஆகியோர் படுகாயம் அடைந்தனர். அந்த திருவிழாவை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த அசோகன் என்பவரது மகன் ஆகாஷ் என்ற சிறுவன் தீகாயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயம் அடைந்தவர்களை மீட்டு தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அந்த சிகிச்சை பெற்று வந்த டிரைவர் ராகவேந்திரன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது குறித்து மொரப்பூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி முருகன்.